இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டைப் மெனுவில் பாராகிராஃப் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ இதை ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து லெஃப்ட் அலைன்டு லெஃப்ட். இப்போ இதை கிளிக் பண்ணுறேன், கர்சரை வந்து இப்போ டெக்ஸ்ட் டூவில் டைப் பண்ணிக்கிட்டு கர்சரை ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது லெஃப்ட் அலைன் அலைனிடு லெஃப்ட் அதை கொடுக்குறேன். இப்போ இது வந்து இந்த பக்கத்து அலைனிடு ஆயிக்கும். அடுத்தது வந்து அலைனிடு சென்டர், இதை கொடுத்தாக்க இந்த ஓரத்துக்கும் இந்த ஓரத்துக்கும் அலைன் ஆகி ஒவ்வொரு வரியும் மத்தியில் சென்டரில் நிற்கும், அதாவது நடுவில் நிற்கும். இப்போ பாருங்க பார்த்தீங்களா, இது வந்து இதுக்கு அலைன் ஆயிடுச்சு, இதுக்கு இதுவும் அலைன் ஆயிடுச்சு, இந்த லைனும் இதுக்கு அலைன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்தது வந்து அலைனிடு ரைட்டு. இப்போ வந்து இது எல்லாமே ரைட் சைடு ஓரமாக போயிடும். ஓகே, இப்போ பாருங்கள் இதை கிளிக் பண்ணுறேன், இதை பாருங்கள் இப்போ ரைட் சைடு ஓரமாக வந்துருச்சு. ஸோ ஓகே, இது மூணு ஆப்ஷன் இது மாதிரி தான். இப்போ அடுத்தது வந்து ஜஸ்டிஃபை வித் லாஸ்ட் லைன் அலைனிடு லெஃப்ட்டு, அதாவது இப்போ இதில் மூணு வரி இருக்குது, இந்த ரெண்டு வரியும் ஜஸ்டிஃபை ரெண்டு ஓரத்துக்கும் இந்த ஓரத்தில் முடிஞ்சு அந்த ஓரத்தில் இருக்கிறது முடியறது, அதாவது இந்த ஓரத்துலேருந்து இந்த ஓரத்துக்கு எல்லா வரியும் இந்த ரெண்டு இந்த ரெண்டு வரியும் அலைனிடு ஆகி கடைசி வரியை மட்டும் லெஃப்டில் சென்டர் பண்ணோம். இப்போ பாருங்கள் இதை கிளிக் பண்ணுறேன், வந்துருச்சு பார்த்தீங்களா, இது மாதிரி இது மாதிரி ஆகிக்கும். அது பார்த்து இப்போ இது இந்த ரெண்டு வரியும் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்டிஃபை ஆகிக்கும், அதாவது ரெண்டு ரெண்டு ஓரமாக ஈவனாக இருக்கும். அதான் சரி, இப்போ இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து அதே மாதிரி தான், ஜஸ்டிஃபை வித் லாஸ்ட் லைன் அலைனிடு சென்டர். இப்போ பாருங்கள் இப்போ இதை கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இப்போ இது இதெல்லாம் ஜஸ்டிஃபை ஆகி இந்த கடைசி லைன் மட்டும் சென்டரில் வந்துடும், அதுக்கு தான் இந்த ஆப்ஷனாக. சரி, இப்போ அடுத்தது அதே மாதிரி தான், ஜஸ்டிஃபை வித் லாஸ்ட் லைன் அலைனிடு ரைட்டு. இதை பாருங்கள் இதை அப்படி கொடுத்தோம்னாக்க இது ரெண்டும் ஜஸ்டிஃபையிலேயே ஜஸ்டிஃபை ஆகி இந்த லாஸ்ட் லைன் மட்டும் ரைட்டு ரைட்டுக்கு அலைன் ஆகியிருக்கும், ரைட் சைடு அலைன் ஆகியிருக்கும். சரி, இப்போ இதுக்கு அடுத்தது வந்து எல்லாமே ஜஸ்டிஃபை லைனு, அதாவது இப்போ பாருங்கள் இது மாதிரி மூணு லைனை ஈவனாக இந்த ரெண்டு ஓரத்துலேயும் இருக்கும், அதுக்கு தான் இது. இதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்தது அலைன் டுவர்ட்ஸ் ஸ்பைனு, இதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து அலைன் அவே ஃப்ரம் ஸ்பைனு அப்படின்னு வரேன். இப்போ பாருங்கள் இப்போ இதை கொடுக்குறேன், இதை இது மாதிரி வந்து இந்த ஸ்பைனுங்கிறது என்ன, இப்போ புத்தகம் தைச்சதுக்கப்புறம் அந்த வெட்டக்கூடிய பகுதி அதுக்கு தான் பேர். இதை கொடுக்குறேன் பாரு, இது வந்து அவே அலைன் அவே ஃப்ரம் ஸ்பைன், அது வெட்டக்கூடிய பகுதிக்கு அந்த பக்கத்து போய் அலைன் ஆகும் அப்படி அந்த மாதிரி தான் இது. சரி ஓகே, இதெல்லாம் வந்து இது ரெண்டு எல்லாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, மெயினாக நமக்கு இது மட்டும்தான், அதாவது இந்த நாலு நாலு ஏழு இந்த ஏழு ஆப்ஷன் மட்டும்தான், இதெல்லாம் அப்படி ஒன்றும் இது கிடையாது. ரைட் ஓகே, இப்போ நான் லெஃப்ட் அலைன்மெண்ட்லேயே வச்சுக்கிறேன். சரி, இப்போ இது வந்து இன்டென்ட்டு, அதாவது லெஃப்ட் இன்டென்ட்டுங்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னாக்க இந்த ஓரமாக ஒட்டியே இருக்குது, இது கொஞ்சம் இடைவெளி கொடுத்தா எப்படி இருக்கும், இது கொஞ்சம் இடைவெளி கொடுத்தாக்க எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்காக இந்த இடைவெளி எப்படி கொடுக்கறது, அது கொடுக்கறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் வந்து ஒன்றுன்னு டைப் பண்ணிக்கிறேன், ஒன்று டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன், வந்துருச்சு பாருங்கள் இந்த இடத்துல ஓரத்தில் இடைவெளி வந்துருச்சு பாருங்கள், அது மாதிரி தான். சரி, அதே மாதிரி இந்த பக்கத்தை கொடுக்கறது வந்து ரைட்டு இன்டென்ட், இந்த சைடு இன்டென்ட். இப்போ இதை ஜஸ்டிஃபை மாற்றிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்போ ஜஸ்டிஃபை மாற்றி இந்த ஓரத்தில் பாருங்கள் இடைவெளி இல்லாமல் இருக்கும், எனக்காக நான் வந்து புத்தகம் டைப் பண்ணும்போது இது ஜஸ்டிஃபைல தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் இப்போ வந்து இந்த பக்கத்தும் ஒன்று கொடுத்துட்றேன், ஒன்று கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன், பாருங்கள் ஓரமாக வந்துடுச்சு பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஓரமாக. இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, இப்போ ஒட்டியிருந்தால் உள்ளே எழுத்து எதுவும் மறைஞ்சிருக்குமோ அப்படின்னு அவைக்கே ஒரு சந்தேகம் வந்துடும், அதுக்காகத்தான் அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டு ஓகே, அடுத்தது ஃபஸ்ட்டு லைன் லெஃப்ட் இன்டென்ட். அடுத்தது இது வந்து ஃபஸ்ட்டு லைன் லெஃப்ட் இன்டென்ட்டு, கர்சர் இதுலேயே இருக்குது. சரி ஓகே, இப்போ இதில் வந்து நாலு கொடுக்குறேன், நாலு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இந்த பார்த்தீங்களா இந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து இப்படி கொஞ்சம் உள்ளே வந்துடும். இப்போ நிறையா இதில் பார்த்தோம்னாக்கா முதல் லைன் மட்டும் இப்படி தள்ளி தான் ஆரம்பிப்பாங்க, ஒரு பாராவாக இருந்தாலும் சரி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் சரி இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி வேணும்னாக்கா இது மாதிரி நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். சரி
ஓகே, இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து லாஸ்ட் லைன், ரைட் இண்டன்ட். இப்போ இதில் வந்து இதுலேயும் நான் வந்து ஒரு சரி இதுலேயும் நான் ஒரு மூணு கொடுத்துக்கிறேன், மூணு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இதை பார்த்தீங்களா, இது வந்துருச்சு இந்த பக்கெட்டு இண்டன்ட்டு, லாஸ்ட் லைன் இண்டன்ட்டு இது வந்துருச்சு இந்த பக்கெட்டு. அது மாதிரி கொடுக்கறதுக்கு தான் இது, இங்கேருந்து இது வரையில இப்படி வந்துடும், அதுக்கு தான் இந்த ஆப்ஷனு. சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஸ்பேஸ் பிஃபோர். ஆனால் அதுக்கு வந்து இதை வேறு ஒரு இதை வச்சுக்கிறேன். இப்போ இதுலேயே வந்து பார்த்த மாதிரி இந்த பக்கத்தையே கடைசியில் கொடுத்துருப்பேன். அதை பாருங்க, இது வந்து தான் ஸ்பேஸ் பிஃபோருங்கிறது, இந்த இது இதான் ஸ்பேஸ் பிஃபோரு, இது ஸ்பேஸ் ஆஃப்டர். இந்த இடம் வந்து ஸ்பேஸ் ஆஃப்டருங்கிறது, கர்சரை பாருங்க, இதுதான் ஸ்பேஸ் ஆஃப்டரு, இது வந்து ஸ்பேஸ் பிஃபோரு. சரி இப்போ இதில் வந்து நான் அஞ்சு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அஞ்சு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இது வந்து வந்துட்டு இருக்கா, இது வந்து அதிகமாகிக்கும். அது கர்சர் எங்கே இருக்கோ அது இப்போ பாருங்க எங்கே இருக்கா, கர்சர் அந்த இடத்துல வச்சுருக்கிறேன். கர்சர் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேரில் ஒரு நாலே கொடுக்குறேன், நாலு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இது வந்துச்சு. இப்போ அடுத்தது ஸ்பேஸ் ஆஃப்டர், அதில் ஒரு அதுலேயும் ஒரு நாலு கொடுக்குறேன், அதில் ஒரு நாலு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். அது வந்து கர்சரை மாற்றிக்கணும், இடத்துல வச்சு நாலு கொடுத்து என்ட்ரை கொடுக்குறேன் வரேன் மாறிடுச்சு. இது மாதிரி கொடுக்குறது தான் ஸ்பேஸ் ஆஃப்டர், ஒரு இடத்துக்காகத்தான் இது. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ டைப் பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கனாக்கா இப்போ அடுத்த பார போகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக அது மாறிக்கும். சரி இது இதுக்கு அடுத்தது வந்து ட்ராப் கேப்பு, அதாவது ட்ராப் கேப்பு நம்பர் ஆஃப் லைனுங்கிறது இதுக்கு பேர். இப்போ வந்து கர்சரை வச்சுக்கிட்டு வேறு வெளியே இருக்கணும், ரைட்டு இப்படி இருக்கு, கொஞ்சம் நாலு மணி நேரம் இருக்கணும். சரி இப்போ வந்து ஃபஸ்ட்டில் கர்சரை வச்சுக்கிட்டேன், இப்போ இதில் மூணு மூணு கொடுக்குறேன், மூணு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன் பார்த்தீங்களா. இது மாதிரி இது வந்துடும், இது மாதிரி இது வர்றதுக்கு தான் அந்த இது மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா பேப்பர்லலாம் போட்டிருப்பாங்க, நியூஸ் பேப்பர்லலாம் செய்தித்தாளில் போட்டிருப்பாங்க, அது இது மாதிரி தான் பண்ணுறது. ஓகே இப்போ இது வந்து ஸ்பெஷல் கேரக்டரு, அதாவது ஸ்பெஷல் கேரக்டர்னால் என்ன சொல்கிறது, இந்த அட்டு அட்டு டாலர் சிம்பிளு அண்டு ஸ்டாரு இந்த மாதிரி இதெல்லாம் போ வர்றது தான் ஸ்பெஷல் கேரக்டருங்கிறது. அதை வந்து பெரு அதை வந்து போடுறதுக்கு தான் இது, இது வந்து சைபர்லேயே இருக்கட்டும் ரைட். ஓகே அடுத்தது இது வந்து இது வந்து ஹைபனேட்ஸ், இது வந்து ஏன்னாக்க இப்போ இந்த பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஃபேப்ரிகேஷன் மெத்தட்ஸுன்னு இருக்குது, இந்த ஃபேப்ரிங்கிறது போட்டு ஒரு மைனஸ் கொடுத்து இந்த இடத்துல கேஷன் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வர்றதுக்கு இந்த இது வந்து இந்த டிக்கு இருக்கணும், அது இருந்தால் தான் இது இந்த மாதிரி வரும், இல்லைன்னா வராது. இது ஒரு வேடு அது ஒரு வேடு மாதிரி தான் காட்டும். இப்போ இருந்துச்சுனாக்க இதுவும் இதுவும் சேர்த்தது ஒரு வேடு அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆப்ஷனு, இது வந்து டிக்லேயே இருக்கணும். சரி ஓகே அடுத்தது இதில் வந்து அது அவ்வளவுதான். அடுத்தது அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த இது மட்டும்தான், இதை இப்போ பார்த்துருவோம் எப்படின்னா. அதாவது நம்ம டைப் பண்ணும்போது இது வந்து செலக்ட் ஆகி தான் இருக்கணும், இது செலக்ட் ஆகி இருந்தால் தான் இந்த பேஸில் இந்த மாதிரி ஒழுங்காக இது இருக்கும். அதை வந்து இது இது எதுக்குனாக்கா இது அந்தந்த ஃப்ரேமுக்கு அந்த அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமுக்குள்ள இது பேலன்ஸ் பண்ணி நிறுத்துறதுக்கு இந்த ஆப்ஷன். இப்போ இது வந்து செலெக்ஷன்லேயே வச்சுக்கோங்க, செலெக்ஷன் பண்ணியே இருக்கணும் அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க அடுத்ததில் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஆப்ஷன், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம்.